பெண் ஐபிஎஸ் அதிகாரி அளித்த பாலியல் புகாரின் அடிப்படையில் ராஜேஷ் தாஸ் மீது வழக்கு பதிவு செய்துள்ள சிபிசிஐடி போலீசார் அவரை எந்நேரமும் கைது செய்யலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது முதலமைச்சரின் பாதுகாப்பு பணிக்கு சென்றபோது பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு காவல்துறை வாகனத்தில் வைத்து பாலியல் தொல்லை கொடுத்தார் என்பது ராஜேஷ் தாஸ் மீதான புகார் இதனால் அவரை கட்டாய காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றிய தமிழக அரசு புகாரை விசாரிக்க கூடுதல் தலைமைச் செயலாளர் ஜெயஸ் டி ரகுநந்தன் தலைமையில் ஆறு பேர் கொண்ட விசாக கமிட்டியையும் அமைத்துள்ளது அதே நேரத்தில் பெண் ஐ பி எஸ் அதிகாரியின் புகார் குறித்து சிபிசிஐடி காவல்துறையினரும் விசாரணையை தொடங்கியுள்ளனர் ராஜேஷ் தாஸ் மீது பணியிடத்தில் பெண்ணின் கண்ணியத்தை மீறுதல் பெண்களை துன்புறுத்துதல் தடை சட்டம் ஆகிய இரண்டு பிரிவுகளின் கீழ் சிபிசிஐடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதேபோல் பாலியல் புகார் கொடுப்பதற்காக சென்னைக்கு விரைந்த பெண் ஐ பி எஸ் அதிகாரி வாகன செங்கல்பட்டு காவல்துறை கண்காணிப்பாளர் கண்ணன் மீதும் சிபிசிஐடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் ஆகவே இருவருமே எந்நேரமும் சிபிசிஐடி காவல்துறையினரால் கைது செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிவித்துள்ள நியூஸ் விளை கான கிளெக் பண்ணுங்க